السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவனுடைய தூதர் காட்டித்தந்த வாழ்வை மேற்கொள்வதற்கும், பாவம் செய்துவிட்டால் உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வைத்த எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் குறையில்லாமல் ஏற்றுக்கொள்வானாக. நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. அல்லாஹிற்கு பிடித்தமான, அவனுடைய தூதருக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்து அதிலே நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 20 தராவி முடிந்து 19 நோன்புகள் முடிந்து விட்டது. ஏகதேசம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவ்வளவு ரஹ்மத்துன் முதல் 10 இறைவனுடைய கிருபிக்கு சொந்தமானது, ஔசத்துஹு மஃபிரத்துன் இரண்டாவது 10 அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்க சிறந்த உகந்த அந்த 10 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ரெண்டும் முடிகிற தருவாயில் இருக்கிறோம். நாளைக்கு மகரிபோட என்ன செஞ்சிடும், இந்த ஒரு சிறப்பம்சம் முடிஞ்சிடும். பொதுவாக நேற்று சொன்ன மாதிரி அல்லாஹ் எப்பயும் மன்னிக்க காத்திருக்கிறான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பராத்துடைய இரவுல சகீஃப்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் அவங்க வளர்க்கக்கூடிய ஆட்டில் கொஞ்சம் ரோமங்கள் அதிகமாக இருக்கு, அடர்த்தியாக இருக்கு, அந்த அளவிற்கு பாவங்களை அந்த இரவில் குறிப்பிட்ட இரவுல மன்னிக்கிறான்னு அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி அதிகமாக மன்னிப்பதற்கு இந்த நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த நாட்கள் நம்மை விட்டும் கடந்து போகிறது, கொஞ்சம் மனசு கவலையாகத்தான் இருக்கு. மனசு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஒரு கவலையாகத்தான் மனது இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கபூல் செய்து தர வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். பொதுவாக நம்ம பாவத்தை பற்றி நமக்கு ஒரு பெருசாக ஒன்றும் தெரியறதில்லை, பாவத்தினுடைய அடர்த்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யலை, அதிகமாக விளங்கலை. என்ன ஒரு பாவம் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் நிறையா உருவாயிடுச்சு. தௌபா செஞ்சுக்கலாம், இந்த பாவத்தையெல்லாம் நல்லா பிடிப்பான, இந்த பாவம்லாம் செய்யலைன்னா எப்படி உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை, இது கூட செய்யலைன்னா எப்படி பொய் சொல்லாமல் வாழ முடியுமா, வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா, குடும்பங்களில் சில விஷயங்களில் பொய் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பாவங்களை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, நிறைய. ஆனால் அந்த பாவத்தினுடைய அடர்த்தி, அந்த பாவத்தினுடைய பின்விளைவு, அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹிற்கு ஏற்படக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடு, இதையெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை அறியாமல் நடுக்க வந்துடும். பாவமே செய்யலைன்னா கூட அல்லாட்ட வேகமாக போய் அல்லாஹ் அவனை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும். நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய நேரடி கட்டுப்பாடு. அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுதே என்று சொல்லுவதை விட அவர்கள் வெளியாகுவதற்கு முன்பே அவர்கள் சாலிகானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஜஹரா அலி சலாத்து வஸ்லாம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிகான சந்ததியை கூறுறாலாம் துவா செய்வாங்க. அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான், எஹியான்னு ஒருத்தர் உனக்கு பிறப்பா இருப்பா, அவர் எப்படிப்பட்டவர் சையதுன், அவர் தலைவராக இருப்பார், அதே மாதிரி சாலிகன், அவர் சாலிகானவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிமார்கள் பிறப்பதற்கு முன்பே சாலிகானவர்கள் இல்லதானே, நபிமார்கள் பிறப்பதற்கு முன்பே என்னது சாலிகானவர்கள். அந்த நபிமார்கள் கூட அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நான் நல்லா கொஞ்சம் கவனமா கவனிங்க. முதல் சம்பவம் தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்லாடைய சம்பவம். தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு பரந்து விரிந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு பலமான ஆட்சி. அவர் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் தொழுவதற்கென்று ஒரு தனி அவர் இடம் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல சுற்றிலும் அவ்வளவு காவலாளிகள் இருப்பாங்க. அவர் அரசராக இருக்கின்ற பொழுது, அரசவையில் இருக்கின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், தன்னுடைய விஷயங்களை சொல்லி தீர்ப்பு கேட்கலாம், நியாயத்தை கேட்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் தொழுக போறப்ப மட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல அடுக்கு பாதுகாப்புகளை அமைத்து அதற்கு நடுவில் மெஹராபில் என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் உள்ள குதிக்கிறாங்க,
திடீர்னு யாரும் உள்ள ரெண்டு பேர் இருக்கிறான். பார்த்தோன்னா தாவூது அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறான். நீங்க வமாரியலா ஜுசூல சூரத்து சாது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு உங்களுக்கு அழகாக போட்டிருக்கும். குரான் நல்லா சொல்லியிருப்பான். அவங்கள பார்த்தோன்னா பயப்படுறாங்க. இவங்க இந்த ரெண்டு பேர் சொல்றாங்களா, பயப்படாதீங்க. ஹஸ்மானி பகா பாதுனா அல பாது, நாங்கள் ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதி, உங்கள்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீண்ட சம்பவம், நான் சுருக்கமாக சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றான்னு கேட்டோம்னா, நான் என்னுடைய சகோதரர், எங்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்குது, என்னுடைய சகோதரர்கிட்ட 99 ஆடு இருக்குது, 99 ஆடு வச்சிருக்கிறேன் நான், ஒரு ஆட்டை வச்சு நீ என்ன செய்ய போற கொண்டா அப்படின்னு என்னுடைய ஆட்டை இவர் கேட்கிறாரு. என்னிடம் இருந்து பறிக்கிறார், என்ன செய்யறாரு, பறிக்கிறாரு அப்படின்னு இவர் சொன்ன உடனே தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, இப்படித்தான் சில ஆளுகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சுன்னா சின்ன ஆளுகளை புடுங்கிக்கிறாங்க. சின்ன ஆளுகள் இருந்துச்சுன்னா குடிக்கிறேன், அவர் இவர் நல்ல பெரிய வீடா இருப்பார், பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருக்கன்னு செஞ்சிருவாரு, அதை இதையும் பேசி மண்டை கழுவி ஏதாவது பண்ணி அபகரிச்சிருவார். இப்படி பெரும்பாலும் செய்யறாங்க அப்படின்னு தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு கருத்தை சொல்றாங்க, தீர்ப்பு சொல்லல. நல்லா கவனிக்கணும், இவங்க ரெண்டு பேரும் தீர்ப்பு கேட்க வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் புகார் சொல்றாங்க, எங்களுடைய ஆட்டை இவர் அபகரிச்சுட்டாருங்கிற ஒரு செய்தியை சொல்றப்ப தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செய்யறாங்க கேட்டோம்னா, ஒரு கருத்தை சொல்றாங்க, இப்படித்தான் பெரும்பாலும் நடக்குது அப்படின்னு கருத்தை சொன்ன உடனே தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய உள்ளத்துல திடீர்னு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, தம்பிக்காரு சொல்லிட்டாரு, அண்ணன்காரர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து சொல்லிட்டோம், கருத்து கூட ரெண்டு பேர்த்துக்கு கேட்டுத்தானே நம்ம கருத்தை சொல்லணும், இப்படி தெரியாம அவசரப்பட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டுமே அப்படிங்கிற பயம் உள்ளத்துல வருது. உள்ளத்துல அந்த பயம் வந்த உடன் அவர்கள் சஜிதா செய்கிறார், அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார். யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருந்தா, அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டாங்க, யாரெல்லாம் என்ன மன்னிச்சு தெரியும், நீ நல்லா கவனிக்கணும். தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் தீர்ப்பு சொல்லல, ஒருவேளை ஒருத்தர்கிட்ட கேட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்காம தீர்ப்பு சொன்னா அது தவறு, பாவம், அது தவறு, அது பாவம். இந்த இடத்துல தாவூது அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒருத்தர்கிட்ட செய்தியை கேட்டேன்னா ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்து இவருக்கு மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் வந்திருக்குமோங்கிற ஒரு சின்ன பயம் உள்ளத்துல வந்த உடனே சடன்லி அவங்க சஜிதால விழுகிறாங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் நாம் சோதிக்கப்பட்டோமோ, நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு விட்டுட்டோமோ, நமக்கு அல்லாஹ் இதை கொண்டு தண்டனையை தந்துருவானா, பாவம் பிடிச்சிருவானா அப்படிங்கிற பயத்தில் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செய்யறான். ஏன் இவங்க அந்த சஜிதா செஞ்சாங்க, பாவமா இது, இது பாவம் கிடையாது, ஏன் சஜிதா செஞ்சாங்க, இந்த கேள்வி அப்படி மனசுல வைங்க. இன்னொரு சம்பவம் இங்க வாங்க. நபியினா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு நபியினுடைய சரித்திரம். அந்த நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க நீண்ட காலம் மக்களுக்கு தாவா செய்தாங்க, கிட்டத்தட்ட 950 ஆண்டு காலம். எவ்வளவு வருஷம், 100-200 இல்ல, எத்தனை வருஷம், 1000-50 கம்மி. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்றான், 950 சொல்லல, 1000-50 கம்மி அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப 950 ஆண்டு காலம் தாவாவுடைய அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள், சொற்பமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கப்பல் ஒன்று தயார் பண்ணுங்க, அந்த கப்பலில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் பயணிக்கலாம், மற்றவர்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த கப்பலிலே ஏறி தப்பித்துக் கொள்ளலாம், நீங்கள் கப்பல் தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கப்பல் ரெடி ஆயிடுச்சு, கப்பல் ரெடி பண்ணிட்டாங்களா, ரெடி பண்ணதுக்கு பின்னாடி வீட்டு சமையல் கட்டில் இருக்கக்கூடிய அடுப்புல இருந்து தண்ணி பொங்குது, வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகன் கன்ஆன்னு சொல்லக்கூடிய அந்த மகனை கூப்பிடுறாரு, தம்பி வாப்பா, தம்பி என்ன செய்ய, வாங்க வந்து கப்பலில் ஏறிடுங்க, வந்து கப்பலில் ஏறிங்கன்னு கூப்பிடுறாரு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன், தன்னுடைய மகன் என்ன செய்யறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கப்பலில் ஏறுங்கிறாரு. என்ன அவரு சொல்றாரு, இல்ல இல்ல நான் கப்பலில் வரமாட்டேன், அவர் முஸ்லீம் இல்லை, நான் கப்பலில் ஏற மாட்டேன், நான் ஒரு மலை மேலே ஏறி நின்று கொள்ளுவேன், நான் அதன் மூலமாக இந்த வெள்ளப்புறலியத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் அப்படிங்கிறப்ப இவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது, இது வந்து இயற்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய வெள்ளம் அல்ல, அல்லாஹுவின் மூலமாக வரக்கூடிய தண்டனை, இது தண்டனை, இது என்னது தண்டனை, இதிலிருந்து அல்லாஹுவை தவிர உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது, வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் வரவே மாட்டேங்கிறார். பெத்த மனசு இல்லையா, பெத்தெடுத்த பிள்ளை இப்படி செய்யறானே, இப்படி பண்றானே, ஏற மாட்டேங்கிறானே கப்பல்ல அப்படின்னு கவலையில நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், கிருபையுள்ளவனே, ரஹ்மானே, நீ ஒரு வாக்கு கொடுத்தடா அல்லாஹ், என்னப்பா நீ ஒரு வாக்கு கொடுத்த, என்ன வாக்கு, நீயும் உன்னுடைய குடும்பத்தார்களும் கப்பலில் தப்பித்துக் கொள்ளலாம், நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொன்னேன்லடா அல்லாஹ். அவர் யாரு, என் பையன், இன்ன பினி மின் அஹ்லிக், இன்ன இப்னி மின் அஹ்லிக், இவர் என்னுடைய மகன்,
என் குடும்பத்தை சார்ந்தவர், நீ உன் குடும்பத்துக்காரங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னீங்கல்ல பாத்துக்கோ அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், இன்னி அயுதுக்க, உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன் நூஹே. என்ன உபதேசம்னா, யார் உன்னை ஏற்றுக்கொண்டார்களோ, உன்னை நபியாக என்னை ரப்பாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை தவிர அவருடைய செயல் சரியில்லை. எனவே அவர் உன் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் தெரியுதா? இவர் எப்படி பார்த்தாரு? எனக்கு பிறந்தவன் என் மகன் என் குடும்பம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் உன்னுடைய குடும்பங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வை. நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய பார்வை ஈமான் கொண்டவர்களுடைய குடும்பம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்வை என் ரத்தம் என் குடும்பம் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனை இங்க வந்துருச்சு. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேணும்னே சொல்லல, வேணும்னே சொன்னாங்களா சொல்லல, அவங்க யதார்த்தமா சொன்னாங்க. இப்ப உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தாங்க. உடனடியாக அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். என்ன துவா கேட்டோம்னா, உன் சிந்தனைக்கு எதிராக என் சிந்தனை உருவாகி விட்டது, என்னை மன்னித்துக் கொள்வாயாக. உன்னுடைய சிந்தனைக்கு மாற்றம் எதிராக இல்ல, சாரி மன்னிச்சுக்கோங்க, உன்னுடைய சிந்தனைக்கு மாற்றமாக என் சிந்தனை உருவாகி விட்டது, என்ன மன்னிச்சுக்கோடா அல்லாஹ், தெரியாம செஞ்சிட்டேன், நீ மன்னிக்கலையா, நீ என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அக்கூன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிரும்டா அல்லாஹ், என்ன உடனே மன்னிச்சு என் மேல இறக்கப்படுற அல்லாஹ்னு யார் செய்யறா, யார் துவா செய்யறா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செய்யறா. விளங்குதா உங்களுக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் தப்பு செய்யல, உடனடியா மன்னிப்பு கேட்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் தப்பு செய்யல, உடனடியா மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இறைவனின் தண்டனை என்று வந்துவிட்டால் அதிலிருந்து யாரும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. அதை விளங்கினவங்க நபிமார்கள், அதை விளங்கினவங்க யாருங்க, நபிமார்கள். அல்லாஹ் தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னா அந்த தண்டனையிலிருந்து தன்னை யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர பாதுகாக்க முடியாது, யாரும் பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் தண்டிக்கிறப்ப இவ்வளவுதான் தண்டிப்பான், இப்படித்தான் தண்டிப்பான், இந்த இவர் ரெண்டு பேரும் தானே, அந்த ரெண்டு பேர்த்த மட்டும் அல்லாஹ் பிளாக் பண்ணி தூக்கிடும் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தண்டிக்கணும்னா அவன் எப்படியும் தண்டிப்பான், எப்படியும் தண்டிப்பான். அதை விளங்கினவங்க நபிமார்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்த இடம் ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் இருந்தாங்க. அந்த மிஸ்ரு பாசில் எனக்கு சரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியால, இப்ப உதாரணமா இவ்வளவு பறந்து உறந்து உலகத்துல நம்ம தமாமா பட்டினங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியால் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியால தாவா செய்யறாங்க. அந்த மக்கள் யாருன்னு கேட்டோம்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆதம் நபிக்கு தொட்டடுத்து உள்ளவங்க, பக்கத்துல உள்ளவங்க. அப்ப உலகம் முழுவதும் மக்கள் தொகை கிடையாது இல்லையா, உலகம் முழுவதும் பெரிய அளவுல மக்கள் தொகை இன்னைக்கு மாதிரி 800 கோடி கிடையாது. என்ன அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் இருக்கலாம், அல்லது ஒரு 5 லட்சம் இருக்கலாம், இவ்வளவுதான் இருக்கலாம். நீங்க ஒரு கற்பனையில செஞ்சு பாருங்க, ஆதம் நபிக்கு அடுத்து ஒரு நபி, அடுத்து ஒரு நபி, அடுத்து இவங்க தான் முதல் உலகத்தின் நபி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, கிதாப் எழுதுறாங்க. கிதாப் எழுதுறாங்க, முதல் நபி இவங்க தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முதல்ல வந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அந்த விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப ஒரு கொஞ்சம் கூண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் தப்பு செய்யறப்ப அல்லாஹ் எப்படி அழிச்சான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி அழிச்சான்னா, அந்த பகுதியில அந்த அடுப்புலிருந்து, தண்ணூருங்கிற அடுப்புலிருந்து தண்ணி பொங்கி வருது, வானத்திலிருந்து தண்ணி பொங்கி வருது, உலகம் முழுவதும் நீரால் நிரம்பி போகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் நீரால் நிரம்பி போகிறது, அந்த கப்பல் மேல மிதக்க ஆரம்பிக்குது, உலகத்தையே சுத்தி வந்தது என்று என்ன செய்யறாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க. அப்ப தவறு செய்தவர்கள் கொஞ்சம் பேர், தவறு செய்த பகுதி சின்ன இடம், ஆனால் இறைவனுடைய தண்டனை என்று வந்துவிட்டால் அது உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இதுல நம்ம அடைகிறோம். இப்படித்தான் நாம பார்க்கணும், நான் செய்யற பாவம் இருக்குது அது என்ன பெரிய பாவம் அப்படின்னு யோசிக்க கூடாது. நான் செய்யற பாவம் இருக்குது அது என்ன என்ன பெரிய பாவம், என்ன பொய் சொல்லிட்டேன், என்ன பொய் தானே அப்படின்னு யோசிக்க கூடாது. தண்டனைன்னு வந்தா இதுக்கு அல்லாஹ் எவ்வளவு தருவான்னு யாரும் சொல்ல முடியாது, எவ்வளவு தருவான்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அதனாலதான் நபிமார்கள் எல்லோருமே அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. நபிமார்கள் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், நபிமார்கள் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்காங்க. எத்தனை தடவை தினந்தோறும்? நம்ம கடைசியா 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும் ஞாபகம் இல்ல? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம இஸ்திஃபார் செஞ்சிருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைட்டா யோசிச்சு பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுவோம் நம்ம அதிகபட்சம்? 10 போய் சொல்லாம சொல்லணும், இதுக்குள்ள நல்லா பிடிச்சிருவான், இதுக்கும் பாவமா போயிட போறாங்க. அப்ப நம்ம இஸ்திஃபாரே செய்யறது இல்லை, அதான் உண்மை.
என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு யோசனை வந்தா டக்குன்னு தஸ்மி கையில கிடைச்சதுல, என்ன மணி 58 ஆச்சு, அவனா எத்தனை 4 மணி தானே காமத்து, சரி புடி தஸ்மி அப்படின்னு உருட்டினா தான் உண்டு, உருட்டினா தான் உண்டு. என்னைக்காவது பாவத்தை நினைச்சு அழுது உட்கார்ந்து, யாழ்லா இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இதுக்கு தண்டனை என்னால தாங்க முடியாது அல்லான்னு நினைச்சு அழுத நாட்கள் ஞாபகத்தில் இருக்கா? ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சரி கயிர், நாம அழுது இருக்கோனே வச்சுக்கோமே, பராத்தில், 17, 27, மேராஜில், அப்புறம் அப்படி ஒரு எண்ணி பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு 4 இடம் 5 இடம் இந்த அழுகை நமக்கு போதுமா? இந்த அழுகை நமக்கு போதுமா? கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன் நான். ஏன்னா இது வந்து மகஃபிரத்தினுடைய கடைசி 10ங்கிறனால இந்த செய்தியை நான் கொஞ்சம் அதி அழுத்தமாக சொல்ல வேண்டி இருக்குது. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னால், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த மரத்தை நெருங்காதீர்கள். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த குறிப்பிட்ட மரம் தானே, அதைத்தானே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பக்கத்தில் இந்த மரத்தை சொல்லலேன்னு விட்டு அந்த இனத்திலிருந்து ஒரு மரத்தினுடைய கடையத்தை சாப்பிட்டான். உங்களுக்கு விளக்கணமாக சொல்கிற மாதிரி இருந்தால், இங்கே ஒரு 5 தென்னை மரம் இருக்குது, இந்த மரத்துக்கு போகாதட பக்கத்தில் போகாதன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் வேகமாக போய் 2வது மரத்தில் தென்னை மரத்தில் மேலே ஏறி பறிச்சிட்டாரு. எடா நான் தான் போக வேணாம்னு சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த மரத்தை சொன்னேன் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சரிப்போ தெரியாமல் சரி விட்டுருவோமா இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் விட்டுட்டான், அல்லாஹ் நினைச்சிட்டான், விட்டுட்டான். அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அந்த கட்டளைக்கு மாறு செய்தார்கள், ஆனால் தெரியாமல் செய்து விட்டார்கள். பண்ண செய்ய வள மெஜிதலகம் ஆஸ்மா வேணும்னே செய்யல, அல்லா குரான் ஷெரீஃபில் சொல்றான், அல்லா குரான் ஷெரீஃபில் சொல்றான். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹுக்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வேணும்னே தப்பு செய்யல, மாறு செய்யல, யதார்த்தமா நடந்துருச்சு. இந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்து 40 வருடங்கள் அழுதாரு. எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம் அழுதாங்க. எந்த அளவுக்கு அழுதாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் நபிக்கு பின்னால் தௌபாவை முன்வைத்து யாரெல்லாம் கண்ணீர் விட்டார்களோ அந்த எல்லா கண்ணீரையும் கியாமத்து வரை, கியாமத்து வரை யாரெல்லாம் கண்ணீர் விட்டார்களோ விடுவார்களோ எல்லா கண்ணீரையும் ஒன்று சேர்த்து தராசின் ஒரு தட்டில் வைத்து ஆதம் நபியினுடைய கண்ணீரை இன்னொரு தட்டில் வைத்தால் ஆதம் நபியுடைய கண்ணீர் தான் அதிகமாக இருக்கும். அந்த அளவிற்கு அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள். யார் சொல்றாங்க? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவங்க ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மாறு செய்யல, மறந்துட்டாங்க, வேணும்னு செய்யல, அது பாவமும் இல்லை, இருந்தாலும் அதற்காக 40 வருட காலங்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருந்தார்கள். உலக மனிதர்கள் எல்லோருடைய கண்ணீரை விட அதிகமான கண்ணீர் அந்த கண்ணீராக இருந்து சொன்னால் நம்ம என்னைக்காவது அழுதற்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ அழுகணும், நம்ம எவ்வளோ அழுகணும். ஆனால் அல்லாஹ் நம்மகிட்ட ஆதம் நபி மாதிரி ட்ரம் ட்ரம்மா கண்ணீர் கேட்கல, குடகுடமா கண்ணீரோடு நீ வந்தா தான் மன்னிப்புன்னு சொல்லலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல மனசில் வச்சுக்கோங்க, நாளையிலிருந்து, நாளையிலிருந்து என்ன தொடங்குது? நாளைக்கு நைட் என்னங்க ஸ்பெஷல்? அவ்வளோ, நாளைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நாளைக்கு சொல்லுங்களேன் யாராவது. கயாமுல் லைல் நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ், கயாமுல் லைல்னா ஒற்றைப்படை இரவுகள் தொடங்குது, லைலத்துல கதருக்குன்னால வாய்ப்புகளுக்குன்னா தொடங்குது. அதனால கண்டிப்பா நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளையிலிருந்து என்ன சின்னையிலிருந்து என்ன சின்னட்டம்னா, அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை தான் கேட்கணும். ஒரு குடம், ஒரு ட்ரம்மு, ஒரு சின்டாக்ஸ், 1000 லிட்டரு, 2000 லிட்டர் அளவுலாம் கேட்கல. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? மனசு வலிச்சு அழுது, அந்த மனதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் பீறிட்டு வரக்கூடிய கண்ணீரில் ஒரே ஒரு சொட்டு கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தின் நெருப்பை அணைத்து விடும் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் அச்சத்தால் தன் பாவத்தை நினைத்து வருந்தி அழுது, அந்த உள்ளத்தின் அழுத்தத்தின் காரணமாக பீறிட்டு வரக்கூடிய அந்த கண்களின் ஓரங்களில் வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தின் நெருப்பையே அணைத்து விடுகிறது, உன்னை பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அழுகலாமா நாளையில இருந்து? அழுகலாமா இன்ஷாலும். எதுக்காக அழுகிறோம்? நம்ம பாவத்தை நினைச்சிருவோம், நம்முடைய பாவத்தை நினைச்சிருவோம். ஒற்றைப்படை இரவுகள் வருது இன்ஷால்லா, அதனால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை அதிகமாக செய்வதற்குண்டான முயற்சியும் செய்யலாமா இன்ஷால்லா, வேக வேகமா எப்பயும் போல ஓடாம. சில நாளைக்கு ஜும்மால அது சம்பந்தமா பேசுவோம் இன்ஷால்லா, சிறந்தால் எப்போ ரெகுலரா வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வேக வேகமா ஓடிடாம அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல இன்ஷால்லா. ஒற்றைப்படை இரவு நாளைக்குன்னு சொல்லாம நீங்க 10 நாள் ஃபுல்லாவே நம்ம எல்லாரும் இன்ஷால்லா 10 நாட்கள் முடிந்த அளவிற்கு, 21 அடுத்த நாள் தூங்கு, 23 முழி, 24 தூங்கு, 20 அப்படின்னு இல்லாம இந்த 10 நாளும் இன்ஷா அல்லாஹ், இந்த 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 ரகாத் இஸ்திக்ஃபார் நஃபில்,
செயல தொழுலாமா? இன்ஷால்லா ரெண்டு ரக்கா தௌபா நஃபில் தொழுவோம். குறைஞ்சபட்சம் தொழுது ஒரு சொட்டு கண்ணீராவது வந்துட்டு தான் நான் எழுந்திருப்பேன். இன்ஷால்லா ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட்டு அழுதுட்டு தான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இன்னிப்பேன். இன்ஷால்லா கேட்கறது நம்ம கடமை. அல்லாஹ் மகா விசாலம். நான் பல தடவை சொன்ன மாதிரி அவனை போல விசாலமானவன் எவனும் கிடையாது, அவனை போல விசாரணமான யாரும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு இன்ஷால்லா மன்னிப்பு தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலத்துல நாம செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து இந்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து தந்தல் புரிவானாக, சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக, நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. குறிப்பாக நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த புனிதமான இரவுகளை சங்கைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் வா ஆகிரதாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله والحمد لله سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله